ஆகாப்பு பாகால் தெய்வத்திற்கு பலிபீடமும் கோவிலும் கட்டி வழிபட்டார். எனவே எலியா ஆகாப்பு அரசருடன் சண்டையிட்ட பிறகு வாழும் கடவுள் மீது ஆணை, வரும் ஆண்டில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்பு கடவுள் சொன்னார், கரித்து ஓடை அருகே ஒளிந்து கொள், அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக் கொள், நான் காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன், காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் உனக்கு கொடுக்கும் என்றார். நாட்டில் மழை பெய்யாத காரணத்தினால் சில நாட்களில் ஓடை வற்றி போயிற்று. கனெக்ஷன் டு காட் லீட்ஸ் டு லைஃப். கடவுளுடன் தொடர்பை இழக்கும் பொழுது பஞ்சம் ஏற்படுகின்றது. கடவுள் நமக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. Sin is contagious. பாவம் பரவக்கூடியது. எனவே எலியாவும் இதனால் பாதிக்கப்படுகின்றார். தண்ணீர் கிடைக்கவில்லை, உணவு கிடைக்கவில்லை, இவரும் இறக்கப் போகின்றார். Trust in the Lord. Do not believe in your resources. God will care for us if we trust Him. காகங்கள் நமக்கு உணவு கொடுக்கும். வாழ்வில் காய்ந்து போயிருக்கிறோம், தாங்க முடியாத பிரச்சனையினால் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் கடவுளை நம்புங்கள். அவர் உங்களை வழி நடத்துவார், பாதுகாப்பார். God's response is mysterious. ஓடைக்கு போ, காகங்கள் அப்பமும் இறைச்சியும் கொடுக்கும். His response is always mysterious. The river is getting smaller and smaller. How I am going to survive? How God is sending something or somebody to feed me? காகம் உணவு கொடுத்தது. இப்பொழுது சாரிபாத்தில் உள்ள விதவையிடம் அனுப்பப்படுகின்றார். Elijah continued to trust God's providence. He was not panic. இஸ்ரவேலில் இருந்து எலியா வேறு இடத்திற்கு அனுப்பப்படுகின்றார். வெளிநாடுகளில் வாழ்வது கடினம்தான். மொழிகள் வேறு, கலாச்சாரம் வேறு. விதவை சமூகத்தில் கடைநிலையில் இருக்கக்கூடியவர்கள். இரண்டாம் தரமாக பெண்களை கருதிய காலம் அது. இந்த சூழ்நிலைக்கு தான் எலியா தள்ளப்படுகின்றார். She has no emotional and financial support. இவர்தான் எலியாவிற்கு உணவளிக்க கடவுள் கட்டளையிட்டிருந்தவர். பாதுகாப்பான இடத்திலிருந்து, எல்லாம் கிடைக்கும் இடத்திலிருந்து, கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து, யாரும் தெரியாத, ஒன்றும் கிடைக்காத இடத்திற்கு அழைத்து வரப்படுகின்றார். இறைவாக்கினரை போல நாம் ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் கடவுளை நம்புகின்றோமா? We should not follow our own plan. We should not follow our own instinct. We should not follow our own project. But we have to follow His project, His plan in our life. Lifeless situationil yaarai kadavul ungalidam anuppugindrar enbadai neengal gavanikka vendum. Ippodu irpadai pola samuga pani mayam, social work center, projects for the poor, projects for the women, agency for uplifting the poor ellam kidaiyadu. Sarivathi vidavai eliyavidam sonnar, கையளவு மாவு கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது, இரண்டொரு சொல்லிகளை பொறுக்கிக் கொண்டு அப்பம் சுற்று நானும் என் மகனும் உண்ட பின்பு நாங்கள் சாகத்தான் வேண்டும் என்றார். She is at the absolute total limit of her resources. இப்படிப்பட்ட விதவையிடமா நான் என் பிரச்சனைக்காக பசிக்காக அனுப்பப்பட்டேன் என கேட்காமல் கடவுளை நம்பினார். Those who were experiencing tough time trust in God's providence. யார் உன்னிடம் அனுப்பப்படுகின்றார்கள், நீங்கள் யாரிடம் அனுப்பப்படுகின்றீர்கள், இவை இரண்டையும் கவனிக்க வேண்டும். நீ சொன்னபடி செய், அப்பம் சுட்ட பின்பு முதலில் என்னிடம் கொண்டு வா என்றார். She trusted. விதவை இறைவாக்கினர் சொன்னதை செய்தார், நம்பினார். நாட்டில் ஆண்டவர் மழை பொழிய செய்யும் நாள் வரை எண்ணெயும் மாவும் தீராது என்றார். தான் வைத்திருப்பதை கொடுத்ததால் மாவும் எண்ணெயும் பெருகியது. இப்பொழுது அவருக்கும் அவருடைய மகனுக்கும் எலியாவிற்கும் போதுமான உணவு கிடைத்தது. செயின்ட் ஜான் பால் செகண்ட் சேஸ், இட் இஸ் எ லா ஆஃப் கிஃப்ட். எந்த அளவு கொடுக்கின்றாயோ அந்த அளவு பெருகும்.
உலகம் சொல்லும் உனக்கு தேவை சேர்த்து வைத்துக்கொள் சேர்த்து வைத்துக்கொள் என. ஆனால் கொடுக்கும் பொழுது மிகுதியாக பெறுவோம் என்று நம்முடைய திருச்சபை சொல்லும். The creator is love. God is love. Love is the greatest mystery. The love is the hidden truth of all things. Love is the will, the good of others. Give. You will find it increasing in you. 30, 60, 100 மடங்கு பெருகும் நீங்கள் கொடுத்தால். Even though you have a little, given love, it will be multiplied. It is the law of gift. Amen. Amen.